ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து தோசைக்கல்லாம் ஹீட் பண்ணியிருக்கேன். இதோட கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லெண்ணெய் ஹீட் ஆனதும் நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு, இதோட கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ ஜீரகம் பொரியட்டும், பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதோட கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதங்கிச்சு. இப்போ இதோட நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெண்டைக்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெண்டைக்காயை நல்லா வதக்கிக்கலாம். இதில் நம்ம மூடி வைக்க வேண்டாம், தண்ணியும் விட வேண்டாம். ரொம்ப ஆயிலும் தேவையில்லை. நம்ம தோசைக்கல்லில் வேகிறதுனால இந்த வெண்டைக்காயோட ஈரப்பதம் வந்து இந்த தோசைக்கல்லோட ஹீட்லேயே போயிடும். அதனால் வலுவலுப்பாக இருக்காது வெண்டைக்காய் வந்து. இதோட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், காய் சீக்கிரமாக வெந்துடும். இப்போ நம்ம தோசைக்கல்லில் வதக்கிறதுனால ஆயில் வந்து அதிகமாக தேவைப்படாது ஃப்ரை பண்ணுறதுக்கு. நல்லாவே காயும் வெந்துடும், வளவளப்பு தன்மையும் இருக்காது. இதோட வேறு எந்த ஃப்ளோரும் சேர்க்க தேவையில்லை. உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, இல்லை மிளகா வத்தல் ஏதாவது ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு. இதோட நம்ம துருவிய தேங்காயையும் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான டேஸ்டியான வளவளப்பு இல்லாத வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.